ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நல்ல செய்திகள்லாம் கேட்கறதுக்கு உண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த காரியங்கள் ஜெயமடையும், திருமண காரியங்கள் கைகூடும், வேலை வாய்ப்பிலிருந்து இடம் மாறணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கவாளுக்கு காரிய அனுகூல்யமாக இருக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர். ஸோ ஆக தொழில்களில் நல்ல முன்னேற்றங்களையும், சின்ன நேரத்தில் சில குழப்பங்கள் இருக்கும், அந்த குழப்பத்தை எல்லாம் தாண்டி மத்தியத்திற்கு மேலே ரொம்ப அழகாக சிந்தித்து அதெல்லாம் செயல்பட்டு விடுவேல். தடங்களான விஷயங்கள்லாம் லாபங்களாக முடியும். வீட்டருகாமையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும். ஒரு வேலை எடுத்துகிட்டு அந்த வேலைகளில் முடியலையே முடியலையேன்னு கவலைப்பட்டுருந்த வாளுக்கெல்லாம் அந்த வேலைகள் சட்டுன்னு முடிஞ்சிடும். வியாபாரங்களில் புதிய நட்புகள் கிடைக்கும். அந்த நட்புகள் மூலமான வியாபாரங்கள் பெருகும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பதினோராம் இடத்துக்குண்டான அதிபதியாகப்பட்டவர் ஆறாம் இடத்துல இருக்கங்காட்டி சுய வெற்றி, எண்ணிய காரியங்கள் பிறரால் முடியாத சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தைகளுக்கு, குடும்பத்தோடு வெளியில் போக ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, சொந்த பந்தங்களை பார்க்குறதுக்குண்டான அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு.